வாழ்வின் ஓட்டத்தில் காவிரி நதி பிரச்சனையை எளிதாக கடந்து செல்லும் பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர் கல்லூரி மாணவர்கள். கடந்த ஒரு வார காலமாக கர்நாடகாவில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையை கண்டித்து இப்போராட்டம் மாணவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதோடு காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும் மற்றும் அப்பாவி தமிழர்களை தாக்கிய கன்னடர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 முக்கிய கோரிக்கைகளையும் மாணவர்கள் முன்வைக்கின்றனர். நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேசணும் இதை பற்றி, அதை சொல்ல விரும்பல யாருன்னு. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போது இது ஒரு நாளில் முடிஞ்சிட விஷயம் இல்லை. ஸோ வந்து இதை நாங்கள் தொடர்நிலை உண்ணாவிரதமாக பண்ணோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஐயா வைகோ அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்து அப்ரோச் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து இடத்த கொடுத்து சரிங்கப்பா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் வாக்கு வங்கிக்காக மட்டுமே காவிரி பிரச்சனையை அணுகும் நிலையில் தற்போது மாணவர்கள் காவிரி பிரச்சனையை இன்றைய தலைமுறையின் பிரச்சனையாக கையில் எடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.